ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ ப்ரோஸ் ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் யூனிட் நம்பர் 2 த லாஸ்ட் ஸ்டோன் காவர். அதில் செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஆல்ரெடி செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா மேலே கார்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் மூணு மெயின் கேரக்டர் இருக்காங்க. ஒன்று வந்து அந்த சீஃப் என்கார்வர், ஓகேவா? இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும் அந்த இருக்கார் முதிய சிற்பி, ஓகேவா? ரொம்ப வயதான ஒரு சிற்பி, அவருடைய மகன் அண்ட் அவருடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி மூணு பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க பையனான கோபால் வந்து அந்த வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவான். ஒரு வெளியூருக்கு ஒரு பெரிய வேலை தேடி போயிடுவான். எனக்கு இந்த வேலை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த முதியவர் ஒரு கிருஷ்ணனுடைய சிலையை அப்படியே செதுக்கி இருப்பார். அது ரொம்ப டயர்டாகவும் இருப்பார். ஸோ கடைசி அந்த ஃபேஸை வந்து முடிக்கணும். அந்த கட்டத்தில் அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்தோன்னே கீழே விழுந்து வர தவறி யாரோ ஒருத்தவங்க அந்த முதியவரை கொண்டு போய் ரூமில் படுக்க வைப்பாங்க. அவர் விழித்து பார்க்கும்போது ஒரு கட்டிலில் அவர் ரூமில் இருப்பார். இதோட தான் அந்த செகண்ட் செஷன் முடிஞ்சிருக்கும். இப்போ தேர்ட் செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன நடக்க போகுது, அந்த மயங்கி விழுந்த அந்த முதியவரை ரூமில் படுக்க வைத்தது யார் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 3. இப்போ நம்ம செக்ஷன் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஒர்க் ஷாப், ஓகேவா? ஸோ அவங்க ஒர்க் ஷாப் ஒர்க் பண்ணி இந்த இடத்துலேருந்து த சிப்பிங் சவுண்ட், சிப்பிங் மீன்ஸ் கட்டிங் சவுண்ட் ஆஃப் த சிசல் ரீச்ட் ஹிஸ் இயர்ஸ். அந்த மயக்கமாக இருந்த அந்த முதியவர் காதில் உளியோட சத்தம் கேட்குது, யாரோ செதுக்கிருக்காங்க. ஹீ லிசன்ட் ஹேட் ஹிஸ் இயர்ஸ் deceived him, no, he could hear it again. எனக்கு தான் காது சரியாக கேட்கலையா, ஏதோ உளி சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் உண்மையிலே அங்கே யாரோ செதுக்கிட்டு இருக்காங்க. த ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் த ஹேமர் ஆன் டாப் ஆஃப் த சிசல், அந்த சவுண்டு வந்து ஒரு உளியை சுற்றியில் அடிக்கிற மாதிரியான சவுண்டு தான் கேட்குது. கோபால் ஹி வாஸ் பேக், கோபால் ஹேட் ரிட்டர்ன்ட், கோபால் திரும்ப வந்துட்டானா, தன்னோட மைண்ட் திரும்ப வந்துட்டானா அப்படிங்கிற ஒரு பேர் ஆர்வத்தில் முதியவர் வெளியே வராரு. ஹி வுட் ஹெல்ப் ஹிம், தே வுட் ஃபினிஷ் த ஸ்டாச்சு. ஸோ எனக்கு எல்லாம் யா தெரியும், என் மகன் திருப்பி வந்துடுவான், அந்த ஸ்டாச்சுவை முடிச்சுட்டு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே வராரு. ஹீ ஸ்டம்பிள்டு அப்படின்னா லாஸ்ட் பேலன்ஸ் டு ஹிஸ் ஃபீட், ரொம்ப அவருக்கு வயசாகிடுச்சு, சாப்பிட உள்ள சரியாக, அதனால் அவர் காலில் வந்து நடுக்கம் கொடுக்குது, பேலன்ஸ் இழந்துறாரு. கிராஸ்ட் த ஸ்மால் ரூம் அண்ட் ரீச் த டோர், அப்படியே அந்த ஸ்மால் ரூம்லேருந்து எந்திரிச்சு டோரை பிடிச்சிட்டு நின்று வெட்டி பார்க்குறாரு வெளியே யார் இருக்கா அப்படின்னு. கோபால் ஹி வாஸ் அபவுட் டு ஷவுட் வென் த வேர்ட்ஸ் ஃப்ரோஸ் ஆன் ஹிஸ் லிப்ஸ், கோபால் அப்படின்னு கத்துறாரு. ஆனால் சத்தம் அவர் வெளியே போகலை, ஏன்னா ரொம்ப பலவீனமாக அவர் இருக்கார். நோ ஹி வாண்டட் டு க்ரை அவுட் ஸ்டாப் ஸ்டாப் த ஒர்க், எட்டி பார்த்தா அது கோபால் இல்லை. உடனே அவருக்கு அழுக தோணுது, உடனே அவர் ஒர்க்கை நிப்பாட்டு ஒர்க்கை நிப்பாட்டு அப்படின்னு அந்த யாரோ ஒரு நபரை பார்த்து சொல்கிறாரு. பட் ஹீ குடின் மூவ், ஆனால் அவரை என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல அந்த டோர்லேருந்து அந்த சிலை செதுக்கும் இடத்திற்கு நகர்ந்து போக முடியல. ஷாக் ஹேட் இம்பாலிஸ்ட் ஸ்டாப்டு ஃப்ரம் மூவிங் ஹிம், ஸோ அந்த ஷாக் வந்து அவரை நகரத்துலேருந்து நிப்பாட்டிடுச்சு. என்ன ஷாக், ஹி ஸ்டூட் ஸ்டேரிங் ஸ்டேரிங் அப்படின்னா லுக்கிங் ஃபிக்ஸ்லி அட், அப்படியே வெறுத்து பார்க்குறாரு, அட் த பேக் ஆஃப் த யங் ஸ்டோன் கார்வர் ஒர்க்கிங் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு. ஒரு இளம் சிலை செதுக்கும் நபர் வந்து அந்த ஸ்டாச்சுவோட ரொம்ப முக்கியமான பகுதியான அந்த ஃபேஸை என்ன பண்ணியிருக்காரு, செதுக்கிக்கிருக்காரு. அந்த த ஐப்ரோஸ், அதுலேயும் ஃபேஸ்லேயும் ரொம்ப முக்கியமான அந்த ஐப்ரோ தான் அதை அழகாக செதுக்கிக்கிருக்காரு. ஆர்ச்சிங் பெண்டிங் லைக் அ ஆர்ச், அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த ஐப்ரோ வரைகிறார். ஓவர் த பேர் ஆஃப் ஃபைன் ஐஸ், அந்த நல்ல ஐஸ் வரைஞ்சி ட்ரா பண்ணி அதை செதுக்கி அதுக்கு மேலே ஐப்ரோவையும் அவர் செதுக்கிட்டு இருக்காரு. யார் அந்த நபர் பார்க்கலாம். பட் இட் வாஸ் இன் ஹிஸ் சன் சிட்டிங் கிராஸ் லெக்டு பிஃபோர் த பிக்கஸ்ட் ஸ்டாச்சு ஹி ஹேட் எவர் கார்வ்ட், இட் வாஸ் சலீப் ஹிஸ் சர்வன்ட். அந்த செதுக்கிக்கிருக்க நபர் கண்டிப்பாக அவருடைய பையன் கோபால் இல்லை, பார்த்தா பெரிய சாக்காது. யார் அப்படின்னா சலீம். சலீம் யார், அவருடைய வேலைக்காரர். த ஓல்டு மேன் வாட்ச்டு ஸ்டண்ட், இந்த ஓல்டு மேன் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறார், ஷாக் ஆகிறாரு. த ஃபஸ்ட் வேவ் ஆஃப் ஷாக் ஃபியர் அண்ட் ஆங்கர் பாஸ்டு டு கிவ் ஏ டு ஃபீலிங் ஆஃப் அ கிரேட் ரிலீஃப் அண்ட் ஹாப்பினஸ். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சி, அதுக்கப்புறம் பயங்கரமான கோபம், யார் எனக்கு தெரியாமல் அந்த சிலையை செதுக்கிக்கிருக்கா அப்படின்னு. அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் மனசுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சியே வந்துருச்சு. ஹே ராம், த ஓல்டு மேன் விஸ்பர்டு, ஹே ராம் விஸ்பர்டு அப்படின்னா வாய்க்குள்ளேயே லோ சவுண்டில் ஜபிக்கிறது, அதுக்கு பேர் தான் விஸ்போர்ட்னு சொல்லுவான். டோட்டட் ஓவர் மூவ்டு அன்ஸ்டேடிலி வே, அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து போகிறாரு டு த பாய், அந்த பாய்கிட்ட போகிறாரு.
டிராப்பிங் ஹிஸ் ஹேண்ட் ஆன் ஹிஸ் சோல்ஜர் ஹி செட் சாஃப்ட்லி சலீம். கையை எடுத்து அவன் ஷோல்டரில் வச்சு சலீம் அப்படின்னு கூப்பிட்றாரு. த ஸ்டார்லெட் சர்ப்ரைஸ்டு பாய் டேர்ன்ட் அண்ட் லுக்குட் அப் அட் ஹிஸ் மாஸ்டர். அந்த பாய் சர்ப்ரைஸ் ஆகி அவங்க மாஸ்டர் திரும்பி பார்க்குறாரு. ஹி ரோஸ் டு ஹிஸ் ஃபீட் கிளம்ஸ்லி, த ஹேமர் அண்ட் சிசல் ஸ்டில் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஸோ அப்படியே எந்திரிச்சு பவ்யமாக குருவுக்கு முன்னாடி நிற்கிறாரு அந்த சலீம். அந்த வேலைக்காரன் கையில் ஹேமரும் சிசலும் இருக்குது. சலீம் த ஓல்டு மேன் சர்ச்டு ஃபார் வேர்ட்ஸ். ஐ ஒன்லி வாண்டட் டு ஹெல்ப், விஸ்வர்ட் த பாய். ஐ வில் லேர்ன் இஃப் யூ டீச் மீ மாஸ்டர்ஜி. சலீம் அப்படின்னு அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு. அதுக்கு அந்த சலீம் வந்து, மாஸ்டர்ஜி எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு இது கற்றுக் கொடுங்க, நான் கண்டிப்பாக கற்றுப்பேன். இவ்வளோ நாள் நான் டீ கொடுக்குறதுக்கு சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிருந்தேன், நான் இனிமேல் சிலை செதுக்கிறதுக்கும் எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாஸ்டர்ஜி சொல்கிறாரு. ஐ ஹவ் ப்ராக்டிஸ்டு சீக்ரெட்லி ஃபார் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இந்த குவாரி. நான் இந்த கல் குவாரியில் 2 வருஷமாக சீக்ரெட்டாக இந்த மாதிரி சிலைகளை செதுக்கி செதுக்கி ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபைன் கார்ப்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, அந்த வேலை நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மாஸ்டர்ஜி அப்படின்னு அந்த சலீம் அந்த வேலைக்கார பையன் அந்த முதியவர்கிட்ட கேட்குறாரு. ப்ளீஸ் டெல் மீ, ஃபார் மெனி இயர்ஸ் ஐ வாண்டட் டு பிகம் அ ஸ்கல்ப்சர் லைக் யூ, எட் ஐ ஃபாட் த ஃபீலிங். என்கிட்ட நீ சொல்லு, நான் இவ்வளோ வருஷமாக ஒரு ஸ்கல்ப்சர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் உன்னைய மாதிரி, பட் இட் ப்ரூவ் டூ ஸ்ட்ராங். ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரூவ் ஆகிருக்கு. ஐ நோ தேர் இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்டு ஐ வுட் லைக் டு டூ மோர், தேர் இஸ் நத்திங் இன் லைஃப் தட் ஐ குட் டூ பெட்டர். உனக்கு சொல்லித்தர தவிர எனக்கு வாழ்க்கையில் வேறு ஒரு எதுவுமே கிடையாது. ஏன்னா கற்றுக்கிட்ட உடனே இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கலை, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட. ஓகேவா? இப்போ டீச்சர் இங்கே இருக்கவங்க, நாங்கள் கற்றுக்கிட்டதா, நாங்கள் படித்த பாடங்கள் தான் மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், சொல்லிக் கொடுக்குறோம். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியே இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு தேடி வராங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட், அவங்கள பார்க்கும்போது அந்த டீச்சிங் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்டோன் கார்வர், வில் யூ ப்ளீஸ் டீச் மீ மாஸ்டர்ஜி. இதெல்லாம் கேட்டுட்டு சலீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் சொல்லிக் கொடுங்க மாஸ்டர்ஜி, நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஸ்டோன் கார்வர் வரணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஓல்டு மேன் புல்டு த பாய்ஸ் ஹெட் against his soldier and whispered, there is nothing I can teach you my son beta, go ahead, you have it in your hands and in your heart, I know you will be one of the country's finest stone carvers. அவனோட தலை எடுத்து அந்த முதியவர் தன்னோட ஷோல்டரில் வச்சு கட்டி அணைத்து, இதுக்கு மேல் அவனுக்கு என்னடா சொல்லிக் கொடுக்கணும், போடா உனக்கு தான் கற்றுக்கிட்ட, நீ எல்லாத்தையுமே கற்றுக்கிட்ட, ஐப்ரோ அழகாக என்ன பண்ணிக்க செதுக்கியிருக்க, இதுக்கு மேல் நான் சொல்லிக் கொடுக்குறது ஒன்றுமே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும் இந்த கண்ட்ரியிலேயே நிறையா பேர் ஃபைன், ஓகேவா, ஃபைனஸ்ட்னா அவனால் நல்ல நுட்பமான வேலைகளை செய்யக்கூடிய கைத்திறந்த நபர்கள் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் நீயும் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவரை வாழ்த்தி அந்த வேலைக்கார பையனை வாழ்த்தி அந்த வேலையை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியாக முடிக்கிறாங்க. இந்த லெசனோட ஆத்தர் வந்து சிக்ரூன் ஸ்ரீவஸ்டவ். ஓகே, இவரை பற்றின டீடைல் பார்ப்போம். சிக்ரூன் ஸ்ரீவஸ்டவ் இஸ் அன் இந்தியன் ஆத்தர் ஆஃப் ஜெர்மன் ஆரிஜின். ஓகேவா, ஜெர்மன் வழியில் வந்த ஒரு இந்தியன் ஆத்தர், அவர் இந்தியாவில் பிறந்திருக்கார், ஆனால் அவர் அவருடைய பூர்வீகம் எல்லாமே ஜெர்மன் சேர்ந்தது தான். சி இஸ் அ மல்டி ஃபேஸ்டு ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு மல்டி ஃபேஸ்டு ஆர்டிஸ்ட், ஏ ரைட்டர், ஏ ஸ்கல்ப்சர் அண்ட் அ இல்லுஸ்ட்ரேட்டர். இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்னா ஒரு ஐடியா இருக்கும், ஒரு தீம் இருக்கும், அதை அப்படியே பிக்சராக கொடுக்குறவங்க தான் இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அஸ் அ ரைட்டர் ஷி ஹேஸ் ரிட்டன் ஓவர் 25 books ஃபார் சில்ட்ரன் ஆஃப் ஆல் ஏஜஸ். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஸோ இவர் இந்த சென்ஸ் மரியாதை தான் அவங்களுக்கு, அவங்க கேர்ள் தான் இருந்தாலும் ஒரு மரியாதையாக சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா 25 book எழுதியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா சில்ட்ரனுக்காக, குறிப்பிட்ட எந்த ஏஜ்னு சொல்ல முடியாது, எல்லா வயதுக்கும் ஏற்ற மாதிரியான புக்ஸ் நிறையா இவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய எவால்யூஷன்ஸையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஹூ லிசன் டு த சிப்பிங் சவுண்ட் ஆஃப் அ சிசல். இந்த ஓல்டு மேன் தான் அந்த சிப்பிங் சவுண்டு லிசன் பண்ணுவார். ஹூ வாஸ் ஒர்க்கிங் வித் த ஹேமர் அண்ட் சிசல். யார் வந்து ஹேமரும் சிசலையும் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சலீம். அவங்க வந்து மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு வரும்போது சலீம் தான் வேலை பார்த்துக்கிருப்பான் அந்த ஒர்க் ஷாப்பில். ஹூ வாஸ் ஸ்டாரிங், அந்த பார்த்ததுக்கப்புறம் யார் அதிர்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்னா, அந்த ஓல்டு மேன் வாஸ் ஸ்டாரிங். ஹூ வாஸ் த யங் ஸ்டோன் கார்வர், இதில் யங் ஸ்டோன் கார்வர் யார் அப்படின்னா சலீம் வாஸ் த யங் ஸ்டோன் கார்வர். வாட் வாஸ் ஹீ ஒர்க்கிங் ஆன், ஹீ வாஸ் ஒர்க்கிங் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு ஆன் த ஐப்ரோஸ். அந்த ஸ்டாச்சுவில் ஐக்கு மேலே இருக்கக்கூடிய ஐப்ரோவை தான் என்ன பண்ணிக்கிருப்பான், சலீம் செதுக்கிக்கிட்டு இருப்பான். ஓகே, நெக்ஸ்ட், அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் இன் ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் டிக்ஷனரி அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகே, இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிக்சரில் தெரியுது. ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோ பாஸ் பண்ணி உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போவோம். மேட்ச் த டூல்ஸ்
வித் ஆர்ட் ஃபார்ம்ஸ். இதுக்குமான ஆன்சர்ஸ் உங்கள் பிக்சரில் இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ இதையும் வீடியோவை பாஸ் பண்ணி உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இதோட இந்த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் அப்படிங்கிற ப்ரோஸ் இருக்கக்கூடிய மூணு செஷனையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வி வில் மீட் ஆன் அனதர் ஒண்டர்ஃபுல் லெசன். அண்டில் தென், பாய் அண்ட் சைனிங் ஆஃப் திஸ் இஸ் சுரேஷ் கண்ணன் ஆன் விஎஸ்கே டீச்சர்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விஎஸ்கே டீச்சர்ஸ். ஹேவ் அ குட் டே.